Wherever love goes, there is also misery. It's no mystery. Long blouse take for சுடிதார் டாப்னா நம்ம இது வரைக்கும் வந்து இதுலேருந்து லென்த்தாக கொண்டுட்டு போவோம். நம்ம தேவையான அளவுக்கு லென்த்து நீர்த்து வச்சுக்கிறோம். நம்ம சேம் மெஷர்மெண்ட் என்னவோ எல்லாமே அதே தான், எந்த மாற்றமும் இல்லை. சுடிதார் டாப்பே தான். நான் வந்து லாங் பிளவுஸ் ஸ்கர்ட்டுக்கு பிளவுஸாக தைக்க போகிறோம். இது ஷார்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், ஜிப் வச்சு தைக்கணும். இந்த பீஸு மடித்து தைச்சாச்சு. இப்போ வந்து பேக் நெக்கு ஷார்ப்பாக கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் இது கட் பண்ணி விடலாம். இந்த யூவாக இருக்கிறது கட் பண்ணிட்டு, இந்த எக்ஸ்ட்ராஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த கார்னர் வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுட்டு கீழே இந்த வீக்கு ஷார்ப்பாக இந்த மாதிரி வெட்டி வெட்டணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம திருப்பி மேல் தையல் போடணும். மேல் தையல் போடும்போது கவனமாக பார்த்துக்கோங்க, நீங்கள் ஃபுல்லாகவே போடக்கூடாது. மேல் தையல் வந்து வெறும் அந்த ஜிப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான். இது வந்து கவர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரண்ட் பாடி கவர் பண்ணணும், அதுக்காக ஜிப்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நாம் தையல் போட்டுருக்கோம். ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு டைம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் நம்ம செக் பண்ணிட்டு கரெக்டாக இருக்கான்னு, அதுக்கப்புறம் எவ்வளோ லென்த்தியாக இருந்தாலும் தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேப் விட்டு நம்ம அப்படியே கரெக்டாக இப்படி தைச்சிட்டு வந்து முதல்ல பாருங்க, இந்த மாதிரி மடிச்சு தைச்சிட்டேன். இப்போ மேல் எடுத்து தையல் சுடிதார் டாப்புக்கு ரெகுலராக போடுற மாதிரி நல்லா டபுள் தையல் போட்டாச்சு. பேக்கு ஃபினிஷு ஒன்றுக்கு ஜிப்பு வச்சு நம்ம போட்டாச்சு. இன்னொன்று வந்து பட்டன் பீஸ் எப்படி வச்சு தைக்கணுங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி டபுள் துணியாக வச்சுக்கிட்டேன் நான். இப்படி உள்ளே வரும்போது சிங்கிள் துணினா இப்படி மடங்கிட்டு உள்ளே போயிடும், அதுக்காக டபுள் துணி வச்சுட்டோமா நம்ம இப்படி நம்ம போடும்போது அதை ஸ்டிஃபாக விட நிற்குங்கிறதுனால. திக்கான துணி இருக்குன்னா சிங்கிளில் கொடுத்தீங்கன்னா போதும். இதை வச்சு ஒரு தையல் ஓட்டிக்கிறேன். ஒரு சைடு இங்கே ஃபோல்டிங்காக இருக்குது, ஒரு சைடு ஓப்பனாக இருக்குது. நம்ம இதை வி மாதிரி தைச்சாச்சா இதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம தைச்சாலும் உள்ளே இருந்து இடம் மட்டும் விட்டுட்டு பாருங்க, நேரம் இந்த மாதிரி கொண்டுட்டு வந்தாச்சு. இங்கே நிறுத்துட்டு ஜிப்புக்கு தைக்கிற மாதிரியே பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு போய் ரிட்டர்ன் இந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வச்சு தைச்சிட்டு நம்ம ரிட்டர்ன் மறுபடியும் இந்த தையலுக்கு மேலேயும் மறுபடியும் டபுள் தையல் மேலேயும் வெளியே வந்தாச்சு. இப்போ பாருங்கள் இது இந்த மாதிரி இருக்குது. நம்ம இதில் ஐ கட்டிட்டு எத்தனை வேணுமோ ஒரு மூணு கட்டலாம். இந்த மாதிரி ஐ கட்டிட்டு மேலே ஊப்பு வச்சுட்டு நம்ம அப்படியே மாட்டிக்கலாம். களி மாடல் நம்ம தைக்கிறோம் இது. இதுக்கு பாருங்கள் இங்கே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நேராக கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சோண்டு இந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டாக காலிஞ்சு காலிஞ்சுக்கு மேட்ச் கட் பண்ணி விட்டுருக்கேன்.
வந்து சென்டரில் நாம் ஓப்பன் களி மாடல் கொடுக்க போகிறோம். களி மாடலுக்கு நம்ம தனித்தனியாக மடித்து தைச்சாச்சு, எட்ஜு தைலம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப குட்டியாக மடித்து தைச்சா போதும் தையல். ஆல்ரெடி இங்கே நான் கட்டிங் போட்டே வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு இங்கே தையல் போட்டுக்கோங்க. மறுபடியும் ரெண்டாவது இதுக்கு தனியாக இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டிசைன் எப்படி பண்ணணுங்கிறத கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த துணிக்கு இந்த பேக் சைடு இப்படி திருப்பி வச்சுட்டு உள்ளே போகக்கூடாது, நம்ம பைப்பிங் மாதிரி உள்ளே போகக்கூடாது. திருப்பி வச்சுட்டு இந்த பைப்பிங் இப்போ நம்ம தைச்ச அளவு குறைஞ்சிருச்சு இல்லைங்களா, அதே அளவுக்கு இந்த பைப்பிங் அப்படியே திருப்பி விட்டுறாமல் இப்படி கொண்டுட்டு வரணும். முதல்ல ஆல்ரெடி தைச்ச துணி மறுபடியும் வெளியே கொண்டுட்டு வந்து இந்த மாதிரி தயார் போட்டு இந்த சைடு தனி இந்த மாதிரி தைச்சாச்சு. இப்போ இந்த ரெண்டையும் பிடிச்சி வச்சு சென்டர் நேச் கட் பண்ணணும். நேச் கட் பண்ணி விட்டுட்டு இந்த சென்டர் பாயிண்ட் வந்து இந்த நேச்சுக்கு பாருங்கள், இந்த நேச்சுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி கரெக்டாக வச்சுக்கோங்க. சரிபாதி இந்த பக்கம் இந்த பக்கம் பாக்ஸ் ஃப்ளீட் மாதிரி கொண்டுட்டு வரணும். பாருங்க நேராக வைக்கணும். இந்த மாதிரி கொண்டுட்டு வந்து இதை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்படி வச்சு நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் தையல் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓட்டை மாதிரி தான் தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பாருங்கள் இதே மாதிரி டிசைன் நம்ம தைச்சி திருப்பும் போது இது வந்து கவர் ஆகிடும். இந்த டிசைன் இதே துணி இந்த டிசைன் வச்சு நம்ம அப்படியே கேன்வாஸ் வச்சு அப்படியே திருப்பிக்கணும். இதை வச்சு கேன்வாஸை சுற்றியும் தையல் போட்டுக்கோங்க. நகராமல் இருக்க இல்லையா குண்டு சேதாச்சு குத்திக்கோங்க. வச்சு தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும், தைக்கிறது ஈஸியாக இருக்கும். பாருங்க சுற்றியும் தையல் போட்டு வச்சாச்சு. எட்ஜு தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இதோ நல்ல பக்கம் இதோ நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம் அப்படியே வச்சுட்டு தையல் போடணும். பின்னாடி வச்சு நல்ல பக்கம் முன்னாடி சைடு கொண்டுட்டு வரணும். மேலே நல்ல பக்கம் எப்படி கொண்டுட்டு வந்தாச்சு, மேல் எட்ஜு தையல் போடணும். நெக்குக்கு சிங்கிள் ஒரு தையல் போட்டாலும் போதும். தைச்சு திருப்பி ஆச்சு. இப்போ வச்சு குண்டூசி குத்திக்கிங்க. இந்த இடத்துல சென்டர் நகராமல் இருக்க இந்த இடத்துல எது எக்ஸ்ட்ரா இதுவோ இதுவோ எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தைக்கும்போது பாருங்கள் நீட்டாக எந்த பக்கம் எவ்வளோ கரெக்டாக தானோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.
வச்சிங்கன்னா இந்த ஓப்பன் சடனாக ஓப்பன் ஆகாமல் நல்லா நீட்டாக இருக்கும். இது கடைசி வரைக்கும் அப்படியே தைச்சுக்கணும். பேக் இந்த மாதிரி மேல் தையல் போடலை. இப்போ இதுக்கும் இந்த பீஸுக்கும் இப்படி வச்சிடாம நாங்கள் இப்படி வச்சு தைக்கிறோம். இப்படி தைக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிட்ட பின்னாடி இந்த அடித்துணி எடுத்து இப்படி ஃபோல்ட் பண்ணணும். ரெண்டு பக்கமும் அதே மாதிரி தைச்சிட்டு சேம் நம்ம சுடிக்கு எந்த மாதிரி செய்வோமோ அதே மாதிரி மேல் தையல் நம்ம ஷோல்டர் தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தைச்சி நம்ம கவர் பண்ணது அப்படியே திருப்பவும் இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதுக்கு ஷோல்டர்லேருந்து அப்படியே கண்டினியூஸாக இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். பாருங்க, இங்கேருந்து இதுக்கு ஜாயின் பண்ணிட்டு பண்ணி தைச்சாச்சு. இப்போ இந்த கைபீஸு, கைபீஸ் வந்து ரெகுலர் அளவை விட பாருங்க, ரெகுலர் அளவு இது நம்ம எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கோம் பாருங்கள். ரெகுலர் அளவு என்னவோ அது, இது வந்து எக்ஸ்ட்ராவாக ஃப்ளீட்டுக்காக விட்டுருக்கேன். இப்போ தைக்கிறது இந்த சென்டருக்கு இந்த சென்டர் பாயிண்ட் அப்படியே ரெண்டு மூணு ஃப்ளீட் எடுத்து, அதிகம் வேணும்னாலும் நீங்கள் அதிகமாக வச்சுக்கலாம், நம்ம கம்மியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி ஃப்ளீட் எடுத்து அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சு இந்த மாதிரி நம்ம பெல்ட் மாதிரி வச்சுக்கிறோம். அடி துணி டைட்டாகவும் மேல் துணி நல்லா லூஸாக விடணும், அப்போ தான் வெட்டு நீட்டாக வரும். கவனமாக இந்த மாதிரி வச்சு லூஸாக தேங்க. ஒரு தையல் போட்டால் கீழே மேலே ஒரு தையல் எட்ஜு தையல் போடணும். லைட்டாக ஃப்ளீட் வந்துருச்சு. தேவையான அளவுக்கு நம்ம கம்மியாக தான் வச்சுருக்கோம். இப்போ அடுத்தது ஹேண்ட் நம்ம ஒஃப் வச்சு எப்படி ஃபினிஷ் பண்ணணுங்கிறத நான் காமிச்சிடுறேன். காமிச்சிட்டு ஸ்லிப் வச்சு சுடி மாதிரி நம்ம அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தைக்கும்போது எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணியிருக்கோம். குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் அங்கே வைக்கலாம். ரெண்டு மூணு ஃப்ளீட் எடுத்து வச்சுட்டு இப்படி கையில் போட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். மறுபடியும் லைட்டாக அந்த ஊசியில் தள்ளி விட்டால் நம்ம எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு குட்டியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி அளந்து பார்த்துக்கோங்க, ஓகேவா இருக்கா. எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இன்னொரு ஃப்ளீட்டு வரும். இல்லை ஓகேவா இருக்குன்னா நம்ம அப்படியே பாருங்கள், எப்படி ஜாயின் பண்ணிட்டு பாருங்கள். அதே டபுள் தாள் போட்டுட்டு நம்ம ரெகுலராக ஜாயின் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பக்கமாக பஃப் வந்திருக்கு, இந்த பக்கமாக பஃப் வந்திருக்கு. நம்ம ரெகுலராக ஜாயின் பண்ணுற மாதிரி பாருங்கள். எப்பவும் போல் அப்படியே நம்ம இங்கே ஒன் இன்ச்சுக்கு அப்படியே கண்டினியூஸாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணி தைச்சிடுவோம். பாருங்கள், மேலேருந்து ஒரு இன்ச்சுக்கு அப்படியே கண்டினியூஸாக அந்த ஒரு இன்ச்சுங்கிறது அப்படியே நம்ம லாஸ்ட் வரைக்கும் அந்த ஒரு இன்ச்சுக்கு கொண்டுட்டு வரலாம். இந்த இடத்துல நாச் கட் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துக்கு இதை எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம டாக்கா ரஃப் அடிச்சுட்டு திரும்பி ரிட்டர்னு பிரித்து விடுறதுக்காக நம்ம சுடிக்கு தைக்கிற மாதிரி ஒன்றா கொஞ்சம் எடுத்து கொண்டுட்டு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்றா கொண்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சுக்கு இன்னொரு தையல் பிரித்து விடுறதுக்காக இன்னொரு தையல் தள்ளி விட்டு போட்டுக்கோங்க. போட்டு அப்புறம் ஸ்லிட்டு தைக்கணும். இந்த ஸ்லிட்டுக்கு நீங்கள் எட்ஜு தையல் போட்டாலும் ஓகே, போடலனாலும் பரவாயில்ல, குட்டியாக தானே இருக்குது. இங்கே அப்படியே விட்டுட்டாலும் பெட்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தைக்கும்போது ரெகுலராக நம்ம எப்போ சுடிக்க என்ன செய்வோமோ அதே தான் நடந்து பார்த்துட்டு இந்த மாதிரி தைச்சாச்சு. ரெண்டு சைடும் இதே மாதிரி தைச்சு ஃபினிஷ் பண்ணணும்.